Hello everyone, welcome to my channel Cook with Lexi. Hello friends, இன்னைக்கு நம்ம புதினா ரைஸ் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னங்கறது தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் புதினா ஒரு கட்டும் கொத்தமல்லியும் அரை கட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து தண்ணியில் அலசி நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி ரெண்டு துண்டு எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு நாலு பல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கடுகு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு கூட கடலைப்பருப்பு நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் நீளவாக்கில். அடுத்தது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு. அடுத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். அடுத்து புளி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு 2 ஸ்பூன் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் விடுறோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போடுறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு புளி வச்சு தேவையான அளவு புளி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சியில் இருந்து அரைச்சாச்சு. பாருங்கள் இவ்வளோ பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். அடுத்தது நமக்கு தேவையான சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் ஆறினதும் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து திரும்ப அடுப்பு பற்ற வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடித்ததும் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் போடணும். பாருங்கள் கடுகு வெடிக்குது. அடுத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். அதனால பொண்ணு அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். புதினா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில்.
எண்ணெய் மேலே வர வரைக்கும் வதக்கிடுவோம். நம்ம தாளிக்கும் போது கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், நான் வந்து போடலை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இதை வந்து சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடாகவும் கலருக்கலாம். சட்னி வந்து தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா வணங்கட்டும் எண்ணெயிலையே. அடுத்து வந்து எண்ணெய் நல்லா மேலே வந்துச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, சாப்பிட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு சேர்த்துட்டேன், அடுத்து சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை போட்டு போகிறோம். நல்லா கலந்துங்க. அடுத்து சாதத்தை நல்லா கலரிக்குங்க, கட்டி இல்லாமல் கலரிக்குங்க, வெள்ளை வெள்ளைய தெரியாமல் நல்லா கலரிக்குங்க. கலரிட்டால் அவ்வளோதாங்க, முடிஞ்சு நம்ம புதினா சாதம். இப்போ நமக்கு தேவையான புதினா சாதம் தயார்.